ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமை பணிகளுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார் பாஸ்கர் அகில இந்திய அளவில் 7வது இடம்பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட குடிமை பணி தொகுப்பில் அடங்கிய 829 காலி இடங்களுக்கான முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்றது. இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கடந்த பிப்ரவரி மாதத்தில் முதன்மை தேர்வும் மார்ச் மாதத்தில் நேர்காணலும் நடத்தப்பட்டது. ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த நேர்காணல் பின்னர் ஜூலை 20 முதல் நடத்தப்பட்டு இறுதி தேர்வு முடிவுகள் மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையமான யுபிஎஸ்சி இணையதளத்தில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ஹரியானாவைச் சேர்ந்த பிரதீப் சிங் என்பவர் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். ஏற்கனவே இந்திய வருவாய் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட அவர் ஃபரிதாபாத்தில் உள்ள தேசிய சுங்கவரி மறைமுக வரிகளுக்கான தேசிய பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வருகிறார். அவருக்கு அடுத்தபடியாக தில்லியைச் சேர்ந்த ஜதின் கிஷோர் 2 இடமும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரதீபா வர்மா 3 இடமும் பிடித்துள்ளனர். தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த கணேஷ்குமார் பாஸ்கர் அகில இந்திய அளவில் 7வது இடம் பிடித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். உலக அரங்கில் இந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக வெளியுறவு பணியில் பணியாற்ற விரும்புவதாக கணேஷ்குமார் கூறியுள்ளார். இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ இது எனக்கு செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. இந்த அட்டம்ப்ட்டில் 7th rank. ஸோ வெரியா இவ்வளோ நல்ல ரேங்க் வரும்னு எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டிலையும் நல்ல ரேங்க் வந்திருக்கு. ஸோ தான் எதிர்பார்க்கல, ஆனால் ரொம்ப ஹாப்பி. குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வெற்றியாளர்களுக்கு பொதுப்பணியில் உற்சாகமான மற்றும் மன நிறைவான வாழ்க்கை காத்திருப்பதாக கூறியுள்ள பிரதமர் விரும்பிய இலக்கை அடைய முடியாத இளைஞர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.